ஒரே ஒரு விட்டமின். இந்த விட்டமின் வந்து குறைபாடுனால ஒரு எதிர்பாராத ஒரு சிம்டம்ஸ் ஏற்படுது, யாருமே கெஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒரு சைடாக கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாலே எனக்கு கை மறுத்து போகுது, ரொம்ப நேரம் டெஸ்கில் கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருந்தால் கை விரலெல்லாம் மறுக்க ஆரம்பிக்குது, ரொம்ப நேரம் சம்மணம் போட்டு உட்காந்துருந்தா காலெல்லாம் மறுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நரம்பு மறுத்து போகிறது வந்து காமனாக வந்து நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நரம்பு வந்து அழுத்தத்தினால வந்து நரம்போட்டம் இல்லாமல் மறுத்து போயிடும், இல்லை ஸ்பைனல் கார்டில் ஏதாவது கம்ப்ரெஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிருவோம். இல்லை கழுத்தில் ஏதாவது விரல் சம்மந்தப்பட்ட மறுத்து போகிறது இருந்துச்சுன்னா கழுத்தில் இருக்கிற ஜவ்வு விலகி கழுத்துக்கு போகிற நரம்பில் வந்து அழுத்தம் இருந்துச்சுன்னா அதனால நரம்போட்டம் சரியாக இல்லாததுனால நரம்பு வந்து மறுத்து போகுது, கையெல்லாம் விருத்து போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதையும் தாண்டி டைட்டாக ஏதாவது போட்டிருக்கோம், டைட்டாக கட்டியிருக்கோம், இல்லை சரியான பொசிஷன் இல்லாமல் சரியான ப்ராப்பரான பில்லோ பொசிஷன் தலைவாணி சரியாக வைக்காமல் கழுத்து அமுங்கி இதனாலையும் வந்து ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் வந்து இந்த கை கால் நரம்பு வந்து மறுத்து போகும். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரம்புல வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் இருக்கும், அந்த கோட்டிங் பேர் வந்து மைலின் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங்கோட வேலை என்ன தெரியுங்களா, நம்ம நரம்போட எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தொட்டா தெரியுது, ஹீட்டா ஃபீல் பண்றோம், கோல்டுனா ஃபீல் பண்றோம், சில்லுன்னு இருக்கிறத ஃபீல் பண்றோம், வெதுவெதுப்பா இருக்கிறத ஃபீல் பண்றோம்ல, இந்த சென்ஸை வந்து நம்ம பிரெயினுக்கு எடுத்துட்டு போறது வந்து இந்த மைலின் ஷீட் தான். இந்த மைலின் ஷீட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நரம்பை சுத்தி ஒரு காயில் மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். இந்த மைலின் ஷீட் டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா இந்த நரம்பு வந்து ப்ராப்பரா சென்சிட்டிவிட்டி எடுத்துட்டு போகாம டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சோ இந்த மைலின் ஷீத் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த கண்டிஷன் பேர் என்னன்னா டிமைலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமைலினேஷனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாரஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா தொட்டா தெரியறதுலாம் வந்து நார்மலான ஒரு சிம்டம்ஸ், பாரஸ்தீசியால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த நரம்புல இந்த மைலின் ஷீத் போய் டேமேஜ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து டிங்கிளிங், அதாவது ஒரு மாதிரி மினி மின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு, ஏதோ பூச்சி அந்த இடத்துல ஊறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த இடத்துல லேசா ஹீட்டாவே இருக்கு, அந்த இடத்துல இல்ல சில்லுன்னு இருக்கு, அந்த இடத்துல தொட்டா ஃபீல் ஆகல, தொட்டா ஏதோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது ஏன் அப்படின்னா நரம்புல இருக்கிற மைலின் ஷீத் டேமேஜ் ஆறதுனால தான். இந்த மைலின் ஷீத் டேமேஜுக்கும் நர்வ் கம்ப்ரஷனுக்கும் என்னங்க சம்பந்தம், எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா இந்த மைலின் ஷீத் டேமேஜ் ஆறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விட்டமின் டெபிஷியன்சி, விட்டமின் குறைபாடுனால இது ஏற்படும். அந்த விட்டமின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12. அதுலயும் பர்டிகுலரா வந்து மீத்தைல் கோபாலமைன், நாட் சைனோ கோபாலமைன். கோபாலமைன்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, அதுல பர்டிகுலரா மீத்தைல் கோபாலமைன் வந்து கம்மியானுச்சுன்னா இந்த மைலின் ஷீத் டேமேஜ் வந்து ஏற்படும். சோ இந்த விட்டமின் வந்து குறையாம பாத்துக்கணும், தேவையான அளவு நல்ல உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் B12, அதாவது நம்ம காமனா வில்லேஜ் தான் சொல்லுவாங்க எனக்கு நரம்பு ஊசி போட்டாங்க, நியூரோபியன் இன்ஜெக்ஷன், எல்லாமே விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 குறிப்பா வந்து அசைவ உணவுல தான் நிறைய இருக்கு, சைவ உணவுல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. சைவமா இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்வலா வந்து விட்டமின் B12 கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ், அந்த சப்ளிமெண்ட்ஸ்லயும் நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் போறது ரொம்பவே நல்லது, சிந்தட்டிக் சப்ளிமெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்றதும் ரொம்ப நல்லது. நேச்சுரலா இருக்கிறது அசைவ உணவுகள், ரெட் மீட், மட்டன், சிக்கன், கடல் உணவு, இந்த எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பாக வந்து ஆர்கன் லிவர், இந்த லிவர் அதாவது கோழி ஈரல், ஆட்டு ஈரல்லாம் சொல்லி வாங்கி ஈரல் வறுவல், ஈரல் பொரியல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, இதில் வந்து நிறைய விட்டமின் B12 இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லது. ஸோ பச்சை காய்கறிகளையும் இருக்குது, அதையும் தாண்டி இறைச்சியில் தான் வந்து விட்டமின் B12 நிறையா இருக்குது. ஸோ இந்த விட்டமின் B12 வந்து குறையாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மைலின் ஷீத் வந்து டேமேஜ் ஆகாது, டேமேஜ் ஆகாதனால நரம்போட்டம் நல்லா இருக்கும், பாரஸ்தீசியா போன்ற இந்த கண்டிஷன்லாம் எதுவுமே வராது. ஸோ விட்டமின் B12 வந்து தேவையான அளவு ரெகுலரா சாப்பிடுங்க. தேங்க்யூ சோ மச்.